ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுக்கு ஜனசேனா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாலசௌரி, உதய ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் காய்கறிகளை பரிசாக கொடுத்து சந்தித்தனர். ஆந்திர மாநிலத்தில் விரைவில் அண்ணா உணவகம் திறக்கப்பட உள்ளது. அந்த உணவகத்தில் மலிவான விலையில் உணவுகள் வழங்கப்பட உள்ளதை அடுத்து அம்மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கட்சி நிர்வாகிகளுக்கு கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதில் தன்னை சந்திக்க வரும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் சால்வை, மலர்கொத்து போன்ற பொருட்களை தவிர்த்து காய்கறிகளை வழங்கினால் அவை அண்ணா உணவகத்திற்கு வழங்கப்பட்டு அடுத்தவர் பசியார பயன்படும் என தெரிவித்திருந்தார். அதன்படி பவன் கல்யாணை சந்திக்க வந்த எம்பிக்கள் காய்கறிகளை வழங்கினர்.